இந்த வீடியோல மரண மாசான லியோ ட்ரெய்லரோட ஒரு சில பிரேக்அப்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். பட் ட்ரெய்லரை பார்க்க போறதுக்கு முன்னாடி 50% ஆஃப் மக்கள் தளபதி விஜயோட படம் அப்படின்ற மோட்டிவோட பார்க்க வந்தாங்க. பேலன்ஸ் 50% ஆஃப் மக்கள் எல்சியூக்குள்ள விஜய் எப்படி கனெக்ட் ஆகுறாரு, இது எல்சியூ தானா இல்லையா அப்படின்ற வெறியோடவே பார்க்க வந்தாங்க. பட் நம்ம கண்டுபிடிச்ச ஒரு சில மேட்டர் எல்லாம் சொல்றேன். ஸ்டார்டிங்லேயே நம்ம விஜய் அவர்கள் ஒரு கதை சொல்றாரு. அந்த கதை என்னன்னா, ஒரு சீரியல் கில்லர் சரமாரியா சுட்டு கொள்றான் எல்லாரையும். ஏற்கனவே நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. அப்படி இருந்தாலும் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத அந்த சீரியல் கில்லர் பாக்குற எல்லாரையும் சுட்டுக்கிட்டே இருக்கா. அப்ப வந்த போலீஸ் ஆபீசர் அந்த சீரியல் கில்லரை சிங்கம் மாதிரி வந்து திருப்பி சுடுறாரு. அந்த போலீஸ் ஆபீசர் கன்ன ரீலோட் பண்ற கேப்ல அந்த சீரியல் கில்லர் சுட்டுட்டான். இந்த கதையோட ட்ரைலர் ஸ்டார்ட் ஆகுது. போலீஸ் ஆபீசர் கன்ன ரீலோட் பண்ற அந்த கேப்ல ஃபயர் பண்ணிட்டான். பட் இந்த கதையை நம்ம ஒரு பையன் கிட்ட சொல்றாரு. அந்த பையன் மேத்யூ தாமஸா தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு கெஸ் நமக்கு வருது. இல்லாம கூட போகலாம். ஏன் இவரை கெஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா நம்ம மேத்யூ வெறியோட நிக்கிறாரு. யாரோ ஒருத்தன் கதவை திறக்கிறதுக்காக திறந்த உடனே போட்டு தள்ளணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு, இந்த கூரான ஆயுதத்தை வச்சு. சோ இவர் சொல்ற கதையும் இந்த சிச்சுவேஷனையும் வச்சு பாக்குறப்போ கொஞ்சம் ரிலேட் ஆகுது. என்ன பண்ணுவேன். அண்ட் இன்னொரு ஃப்ரேம்ல பார்த்தா மீடியா கிட்ட இருந்து நம்ம தளபதி மறைஞ்சு வராரு. அப்ப பின்னாடி இவரோட குழந்தைய தூக்கிட்டு நம்ம மேத்யூ தாமஸ் நிக்கிறாரு. இதுல நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்காங்க. அது யாரு அப்படின்னு ஜூம் பண்ணி பார்த்தா நம்ம பிரியா ஆனந்த். அவங்க இந்த படத்துல என்ன ரோல் பிளே பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு வகையில நம்ம தளபதியோட ஃபேமிலியோட கனெக்ட் ஆயிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும். அப்கோர்ஸ் விஜயோட ஒய்ஃப் த்ரிஷா காஷ்மீர்ல இவங்க இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த என்டையர் ட்ரெய்லரையும் பார்த்து முடிக்கிறப்போ நம்ம தளபதி டியூவல் ரோல் பிளே பண்றாரு. அதுல இவர மாதிரியே இருக்க இன்னொருத்தர் பெருசா ஏதோ பண்ணி விட்டு போயிடறாரு. அதனால நம்ம அர்ஜுன் பெருசா பாதிக்கப்பட்டு கடுப்புல இருக்காரு. அது அர்ஜுனா, சஞ்சய் தத்தா இல்ல வேற யாராவது வில்லனா அப்படின்னு தெரியல. சோ இவராலதான் இந்த பாதிப்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம விஜயையும் அவங்க ஃபேமிலியும் டார்கெட் பண்றாங்க அந்த வில்லன் கேங். அதுக்கு சப்போர்ட் நம்ம கௌதம் மேனன் கிட்ட தேடி போறாரு. அவரும் இவரை ஊற விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி சஜஷனும் கொடுக்கறாரு. இதெல்லாம் தான் ட்ரெய்லரை பாக்குறப்ப நமக்கு புரிஞ்சது. தேடி வந்துட்டேதான் இருக்க போறாங்க. நீங்க இருக்க கூடாது, நீங்க இருக்க உனக்குதான் ஆபத்து. சரி, இதுதான் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ் மட்டும் தான். பட் இந்த ட்ரெய்லர்ல நம்ம பார்த்தது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபா மட்டும் தான் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த டியூவல் ரோல் பிளே பண்ற செகண்ட் விஜய் இருக்காரு இல்லையா, அவரோட என்ட்ரி தான் இன்டர்வல் சீன்ல பயங்கரமான ஒரு டிரான்ஸ்பர்மேஷனாவோ இல்ல பயங்கரமான ஒரு என்ட்ரியா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ட்ரெய்லர்ல பார்த்த வரைக்கும் இவர் தப்பிச்சு தப்பிச்சு ஓடுறாரு அண்ட் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக ஓடுறாரு. ஆனா யாருன்னு நினைச்சு இவர் அடிக்கிறாங்க, அவருக்கான பேக் ஸ்டோரி என்ன அப்படின்றதுதான் மோஸ்டா மெயின் கான்செப்டா இருக்கும். பாக்குற எல்லாரையும் சொல்றான். சோ இந்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா நம்ம பழைய வில்லன் இருக்காரு தெரியுமா, பாபு ஆண்டனி. அவரு ரைட் சைட்ல இருக்காரு. இங்க வெட்டிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹரோல் தாஸ் அப்படின்னு சொல்லப்படுற அர்ஜுன் அவர்கள். அதே மாதிரி இன்னொரு ஃப்ரேம்ல சஞ்சய் தத் பின்னாடி இதே பாபு ஆண்டனி நடந்து வர்றாரு. சோ சஞ்சய் தத் அண்ட் அர்ஜுன் ரெண்டு பேரும் ஒரே கேங்கா தான் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் வில்லன் ஆஃப் த ஸ்டோரி, உலகத்தை ஏமாத்தலாம் ஆனா என்ன ஏமாத்த முடியாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம விஜய் அவர்கள் நம்ம டான்ஸ் மாஸ்டர் சாண்டிய போட்டு அட்டி அட்டி நடிச்சிட்டு இருக்காரு. சோ நம்ம சாண்டி எங்க இங்க கனெக்ட் ஆகுறாரு அப்படின்றத தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் ஓவர் திங்கிங் பண்ற மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்ற எதிர்பார்ப்பே அக்டோபர் 19th இயர்லி மார்னிங் ஷோ எப்படா வரும் அப்படின்ற எதிர்பார்ப்ப தூண்டுது. சரி, இதுக்கு மேல ஸ்டோரிக்குள்ள போவேனா. இப்ப இது எல்சியூக்குள்ள வருதா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்டா இல்லையோ அப்படின்னு தான் தோணுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ரெஃபரன்ஸ் ஒண்ணு கூட இங்க கண்டுபிடிக்க முடியல. தெரியல, நம்ம லோகேஷ் கனகராஜ் பயங்கரமான பிளான் எல்லாம் பண்ணி இவனுக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுத்தா கூட கண்டுபிடிச்சிருவானுங்க. சோ அதுக்கான ஒரு சின்ன பிசுறு கூட அவங்க கையில கிடைக்காத மாதிரி கட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட சந்தேகப்படுறதுக்கு இல்ல. அண்ட் இந்த படத்துல நமக்கு சொல்லப்பட்ட மோஸ்ட் ஆஃப் த காஸ்ட் இந்த ட்ரெய்லர்லயே வந்துட்டாங்க. யாரையும் இது வரைக்கும் காமிக்காம இல்ல. அப்படி இருக்கிறப்போ எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது கொஞ்சம் கூட கெஸ் பண்ண முடியல. சோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ 20-30% தான் இது எல்சியூக்குள்ள வருது அப்படின்ற மாதிரி தோணுது. சோ இத கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும்னா அக்டோபர் 19th வரைக்கும் வெயிட் பண்றது தவிர்த்து வேற வழியே கிடையாது. என்ன மாதிரி இருக்கான்ட்டு ஒரு சில போஸ்ட் வந்ததை வச்சு பாக்குறப்போ கண்டிப்பா இவர் அந்த மிருகத்தை உறுதி. ஆனா இந்த பர்டிகுலர் சீன்ல நம்ம தளபதி இல்லையோ
அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வருது. சரி, இப்ப வரைக்கும் நம்ம விஜயோட ரோல் மட்டுமே பாத்துட்டு இருக்கோமே, அர்ஜுன் அண்ட் சஞ்சய் தத் இவங்களை ஆபரேட் பண்றது ரோலெக்ஸா இருந்தா? அண்ட் அந்த ரோலெக்ஸுக்குமே குடைச்சல் கொடுக்கறது நம்ம லியோவா இருந்தா? சரி சரி, ரொம்ப இமேஜின் பண்ண வேணாம், வெயிட் பண்ணியே பார்ப்போம். பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் நம்ம அனிருத்துக்கு சொல்லவா வேணும், கண்டிப்பா ஸ்டார்ட் டு எண்ட் பிரிச்சிருப்பாரு. எஸ்பெஷலி ட்ரெய்லரோட எண்ட்ல கன்ன லோட் பண்ற சீன்லாம் அனிருத் பேக்ரவுண்ட் மியூசிக் போட பிக் ஸ்கிரீன்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறப்போ கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே ஃபீல் ஆகும். Rest in peace. அண்ட் இப்போ ஒரு சில டாக்ஸ் போயிட்டு இருக்குது, இந்த ட்ரெய்லர்லாம் வச்சு பார்க்குறப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் மாதிரி இருக்குமோ அப்படின்னு இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் மோஸ்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த படம் லோகேஷோட படமாக மட்டும்தான் இருக்கும், மாஸ்டரில் வந்த மாதிரி 50% லோகேஷ் அண்ட் 50% விஜயோட படம் அப்படின்றதுக்கான சீனே கிடையாது அப்படின்னு. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரீமேக்லாம் பண்ண மாட்டார், மேபி ஒரு சில சீன்ஸோட ரிசம்பிளன்ஸ் இங்கே இருக்கலாம். சரி, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற இப்ப வரைக்கும் கரெக்டா 1 hour ஆயிருக்கு, இதுல 4 million வியூஸ் அண்ட் 1.5 million லைக்ஸ் வந்திருக்கு இப்ப வரைக்கும். பட் இது நமக்கு காமிக்கிறது ரியல் டைம் வியூஸ் எப்படியும் ஒரு 6 to 7 million தாண்டி இருக்கலாம். விஜய் படம்னா சொல்லவா வேணும். பட் ரீசெண்டாக ஒரு போஸ்ட் அடிக்கடி நீங்கள் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க, பீயிங் விஜய் இஸ் நாட் ஈஸி அப்படின்னு. அதை ஏன் அப்படின்னு டேரக்டாக சொல்லாமல் சுற்றி வளைச்சே சொல்கிறேன். இந்த மனுஷன் படத்தை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ ஈஸியெல்லாம் பண்ணிட முடியாது. சென்சார் போர்டு தாண்டது, டிஸ்ட்ரிபியூஷன் யாருக்கு கொடுக்கணும், ஒருவேளை இவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க விடுவாங்களா, ரிலீஸ் டைமில் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா, ஆடியோ லான்ச் வச்சா அதை வச்சு என்னென்ன பிரச்சனை பண்ணுவாங்க, இதனால் படத்தோட ரிலீஸ்க்கு ஏதாவது பிரச்சனை வருமோ. இது மட்டும் இல்லாமல் காவேரி பிரச்சனை வேறு போயிட்டு இருக்குது கர்நாடகாவில். அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னா அதனால் வர சட்ட சிக்கல்கள், அப்புறம் தமிழ்நாட்டில் இனி ப்ரீமியர் ஷோவே கிடையாது, ஃபர்ஸ்ட் ஷோவே 9 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் வேற இருக்கு. இது மட்டும் இல்லாம நமக்கு தெரியாத பிரச்சனைகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இப்ப இவருக்குன்னு ஒரு ஹேட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட க்வெஸ்சன் எனக்கு புரியுது. இவ்வளவு பிரச்சனை வருதுன்னா அவர் சும்மாவா காசு வாங்குறாரு, சம்பளம் ஒரு 120 crore, அது மட்டும் இல்லாம படத்தோட ப்ராஃபிட்ல இருந்து ஒரு பர்டிகுலர் ஷேர் கூட்டி கழிச்சு பார்த்தா மினிமம் 150 to 200 crore வரும், அதெல்லாம் சும்மா தூக்கி கொடுத்துருவாங்களா, கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்றவங்களோட மைண்ட் வைஸ் எனக்கு கேக்குது. பட் என்னோட கேள்வி என்னன்னா, தமிழ்ல இவர் மட்டும் ஹீரோன்னு கிடையாது, இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, இதே மாதிரி ஷேர்ஸும் நிறைய பேர் வாங்குறாங்க, அவங்கெல்லாம் விட்டு இவரை மட்டும் ஏன் அடிக்கிறாங்க அப்படின்றதான் கேள்வியா இருக்குது. அதனால தான் பீயிங் விஜய் இஸ் நாட் ஈஸி அப்படின்றத நம்ம அடிக்கடி பார்க்க முடியுது. இதை பத்தி இன்னும் டீடைலா போனோம்னா பாலிடிக்ஸ் குள்ள என்டர் ஆகணும், அதுக்கும் நமக்கு சம்பந்தமே கிடையாது, ஸோ அதுக்குள்ள போவேணாம். பட் இப்போ வரைக்கும் தமிழ்ல ஃபர்ஸ்ட் மூவி ரிலீஸ் ஆக போறதுக்கு முன்னாடி 422 crore, அதாவது சேட்டலைட், டிஜிட்டல், மியூசிக் அண்ட் தியேட்டரிக்கல் ரைட்ஸ் இதெல்லாத்தையும் சேர்த்து படம் ரிலீஸ் ஆக போறதுக்கு முன்னாடி 422 crore அப்படின்னா, படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அப்கோர்ஸ் 1000 crore எட்டும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. மீன்வேல் விக்ரமோட கலெக்ஷன் 435 crore, எல்லா ரைட்ஸும் சேர்த்து ஒருவேளை ஏர்லி மார்னிங் ஷோலாம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படியும் ஒவ்வொரு டிக்கெட் காஸ்ட்டும் குறைஞ்சது 1000 rupees இருந்து 2000-3000 வரைக்கும் போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் அஃபீஷியலாக சேர்க்க முடியாது, வேணால் அன்அஃபீஷியலாக சேர்த்துக்கலாம். அப்படி பார்க்குறப்போ குறைஞ்சது ஒரு 1100 to 1200 crore போயிடும். எதனால் இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் ஆல்மோஸ்ட் நமக்கே தெரிஞ்சு போச்சு எல்சியூக்குள்ளே வருது அப்படின்னு. அப்படி இருக்கிறப்போ தமிழ் ஆடியன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் பக்கத்து ஸ்டேட் ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மூவிஸ்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம தெலுங்குக்கும் டஃப் கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எல்லாத்தை விட நிஜமா உண்மையா படம் நல்லா இருந்தோ இல்ல சாங்கோ கோரியோகிராஃபியோ நல்லா இருந்தோ ஆஸ்கரோ நேஷனல் அவார்டோ வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. படம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி October 19th பார்த்தலாம். அண்ட் இந்த படத்தோட ரிவ்யூலாம் சீக்கிரம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ராகேஷ் ஜெனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமா இந்த ட்ரெய்லர்ல நீங்க என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது ஹிடன் சீக்ரெட்ஸ் கிடைச்சிருக்கும்ல, அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமோஸ்கார்.